ரம்சான் ட்ரீட்காக எங்கள் அக்கா எனக்கு செஞ்சு கொடுத்த ராஜ்மா வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு கப் ராஜ்மாவை எடுத்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச ராஜ்மாவை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ராஜ்மாவை மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கிட்டு எடுத்துக்கலாம். எல்லா ராஜ்மா பயிரையும் அரைச்சி வச்சாச்சு. இப்போது ஒரு பவுலில் வந்து எல்லாத்தையும் அரைச்சது எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிட்டோம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம், கூட வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு தனியாக. அரைச்சி வச்ச ராஜ்மாவில் வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சோண்டு உப்பு போட்டு சோம்பு கடலை மாவு பெருங்காயத்தூளை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு நல்லா உருண்டை போட்டு கையால் தட்டி கொதிக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் உருண்டை போட்டு கையால் தட்டி மசால் வடை மாதிரி தட்டி கொதிக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். நல்ல சூடான சுவையான ராஜ்மா வடை தயார். சுட சுட மொறு மொறுன்னு ராஜ்மா வடை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் வேற லெவல்